இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நான் தான் பால் பாண்டியா பேசுறேன். அங்க யாராவது உண்மையை சொன்னாங்களா? இங்க அடிச்சு அப்படியே நிக்காமலா? எவம்லாம் சாமி, 10 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேரு கொலைல, அதையே 100 பேர் சேர்ந்து செஞ்சா அது பேரு கலவரம்ல. இங்க நடக்க போறது கலவரம். பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலையறை. எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், ஏய் புடிச்சு கிட்டுங்கடா அப்படிங்க மாதிரி அந்த டயலாக் வைப்ரேட் ஆகுது. சோ ஒரு நல்ல மனிதர் எனக்கு. நான் 35 வருஷமா சினிமாவில் இருக்கிறேன். த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் தான். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார், அஜித் சார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தெரியாமல் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அஜித் சார்லாம் நிறைய பண்ணிட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வச்சு எல்லாருக்குமே அவர் பரிமாறினாருங்க. வான்கோழி பிரியாணி, காடை, கௌதாரி, சிக்கன், மட்டன், மீன், எல்லாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அவர் சாப்பிட்டார். இப்படிப்பட்ட ஒரு கேப்டனை வந்து உங்க எல்லாருக்குமே இவ்வளோ தெரிஞ்சப்போ ஒரு கட்டத்தில் கேப்டனை வந்து இந்த சோசியல் மீடியா ஆன்லைன்லாம் வந்து கொஞ்சம் ட்ரால் பண்ணுறது, கலாய்க்கிறது, அவர் பேசுகிற ஸ்லாங்குக்கு திட்டுறது, இவர் கடந்து வந்தப்போ எத்தனை பேர் வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கோபம்லாம் வந்திருக்கா சார்? தப்பாக நினைக்கக்கூடாது. மீடியாக்காரங்களும் சரி, பத்திரிகைக்காரங்களும் சரி, இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு போனதுக்கு முக்கால்வாசி காரணம் இவங்க தான். ஆனால் அந்த மீடியாக்காரங்களுக்கே அவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்குலாம் வந்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஒரு கேப்டனோட ரசிகரா அவரை பார்த்து வியந்த ஒரு மனிதனா நான் கேட்கணும் ஆசைப்படுறேன், அவருக்கு என்ன ஆச்சு? இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரவீன் பேசுகிறேன். இந்த நேர்காணலில் யார் கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு தெரிந்த முகம்தான், ஆனால் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், எப்படி சினிமாக்குள்ளே வந்தாங்க இவங்கள், நம்ம முன்னாடி எங்கேயும் பார்த்ததே இல்லையே, பேசினதே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களை நம்ம நிறைய நேர்காணலில் சந்திச்சிட்ருக்கோம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராஜேந்திரநாத் அப்படி சொல்கிறத விட மீசை ராஜேந்திரன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்த்துருப்பீங்க நிறைய திரைப்படங்களில். சார் தான் வந்திருக்கார். வணக்கம் சார். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பேசும்போதே ஒரு கம்பீரம் இருக்கு. ஆமா சார், அதாவது நம்மளுடைய உருவம், உயரம், குரல் இதை வச்சுதான் எனக்கு வந்துட்டு சினிமாவில் வந்து பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமாக்குள்ள அறிமுகமானதே வந்து நடிகராக கிடையாது, நீங்கள் வந்து உதவி கேமராமேனாக தான் வந்து அறிமுகமானீங்க அப்படின்னு. அப்போ எதில் சார் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஒரு ஆசை அதிகமாக இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து எல்லா வீட்லையுமே என்ன சொல்லுவாங்க, பையன் வந்து டாக்டர் ஆகணும்பாங்க, அப்படி இல்லைன்னா பேங்க் வேலைக்கு போகணும்பாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்பாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சினிமா லைனில் இருக்கிறதுனால நம்மளை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. என்ன ஆக போகிறேன் அப்படின்னா, அப்புறம் நான் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக அவர்கிட்ட வந்து அஸ்டண்டாக சேர்த்து விட்டாங்க. அப்போ வந்துட்டு ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கதை வசனம், அதில் வந்து டைரக்டர் வந்து சொர்ணம் சார், இவர் வந்து கேமராமேன் வந்து அண்ணாதுரை, அவர் தான் வந்து அந்த படத்தோட கேமராமேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்னென்னா, சரி சினிமாவில் வரணும் அப்படின்னா இது குவாலிஃபிகேஷனை விட படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டிஎஃப்டி டைரக்ஷனை வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு சமயம் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்க்குறதுக்காக நான் வந்துட்டு வடபழனி சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டை ஒருத்தர் என் கூட படித்தவர் ராஜின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்கார், அவரை பார்க்க போயிருந்தேன், நைட்டு போயிருந்தேன். அப்போ அவர் பக்கத்து ரூமில் வந்து முருகதாஸ் சாரோட அசோசியேட் டைரக்டர் ராஜ்குமார்னு ஒருத்தர், அவர் பக்கத்து வீடு. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவரும் திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலின்னா அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கில் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாகவே நம்ம வந்து திருநெல்வேலிக்காரங்களை பார்த்தோம்னா அந்த ஸ்லாங் வந்து அந்தந்த ஊர்காரங்களை பார்க்கும்போது, அந்த மெட்ராஸில் எவ்வளோ நாள் உட்காந்துருந்தாலுமே, எவ்வளோ நாள் இருந்தாலுமே அந்த ஊர்காரங்களை பார்க்கும்போது அந்த ஸ்லாங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நானும் அந்த ராஜுங்கிற ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த திருநெல்வேலி ஸ்லாங் வந்தோன்னே இவர் ராஜ்குமார்ங்கிறவர் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ நான் போனதுக்கப்புறம் அந்த பக்கத்து ரூமில் அவர்கிட்ட ராஜ்கிட்ட கேட்டிருக்காரு, சரி இந்த மாதிரி சார் படம் பண்ணிகிட்ருக்காரு, அதில் வந்து அந்த ஒரு திருநெல்வேலி கேரக்டர் இருக்குது, ஒரு போலீஸ் கேரக்டரு, அவர் நடிப்பாரான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் ராஜ் எனக்கு வந்து அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், செல்ஃபோன்லாம் கிடையாது, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி கேட்குறாங்க நாளைக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு அவர் கேட்டார். முருகதாஸ் சாரோட அசோசியேட்டு ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு கேக்கனரில் ஆஃபீஸ் இருக்குது, அட்ரஸ் சொல்லி நீங்கள் போய் பாருங்க. நான் அடுத்த நாள் போகிறேன். அடுத்த நாள் போனோம்னா எதாச்சும் அங்கே கேப்டன் வந்திருக்காரு, அவரும் அங்கே இருக்கிறாரு.
போனவுடனே முருகதாஸ் கேப்டன் சார், முருகதாஸ் சார் கேப்டனு, ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார் எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர் உள்ளே கூட்டு போயிட்டார். அப்போது கேப்டன் அப்படி பார்த்தாரு. பார்த்தோன்னே டைரக்டர்கிட்ட கேட்குறாரு, சார் டைரக்டர் சார், இவர் போலீஸ் மாதிரியே இருக்கார், இவரை போட்டுடலாமே அப்படின்னு கேப்டன் தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்கு ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கொடுத்து பேச சொன்னாங்க. நான் அதே மாதிரி திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசினேன். சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளை மறுநாள் வந்து ஷூட்டிங் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாங்க. சரி விஜயா கார்டன் அந்த இதில் தான் ஷூட்டிங்கு, அதில் வந்து டைலாக். ஏன் நான் தான் பால்பாண்டியா பேசுகிறேன், அங்கே யாராவது உண்மையை சொன்னாங்களா, இங்கே அடித்தா அப்படியே நிற்காமலா அப்படிங்கிறதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைலாக் அது திருநெல்வேலி ஸ்லாங்கில். ரமணா படம் பண்ணேன். அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, படம் முடிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போயிருந்தேன் ஒரு நாள். அப்போ சாமி ஷூட்டிங் போயிட்டுருக்கு, திருநெல்வேலியில் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார், நம்ம இந்த எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் பழக்கம். அவர் மணிகண்டன் என்னை வந்து டைரக்டர் ஹரிசார்ட்ட கூட்டு போகிறாரு. ஹரிசார்ட்ட கூட்டு போனோன்னே ஹரிசார் அப்படி என்னை பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் ஊருக்கு போயிட்டு அப்புறம் நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்தோன்னா ஒரு மூணு நாள் கழித்து ஃபோன் வருது, நீங்கள் உடனே வாங்க திருநெல்வேலியில் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது படம் சாமி, சாமியில் வந்து அந்த கலவரசின் அருவா தூக்கிட்டு வருவான். அப்போ என் கூட ஒரு 100 பேர் வருவாங்க, வரும்போது சொல்லுவாங்க, ஒருத்த பக்கத்தில் வாங்க சொல்லுவாங்க, அண்ணா சாமி வந்துட்டாங்க. எவம்ல அவன் சாமி, 10 பேர் சேர்ந்து செஞ்சால் அது பேர் கொலலை, அதையே 100 பேர் சேர்ந்து செஞ்சால் அது பேர் கலவரம்ல, இங்கே நடக்க போகிறது கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுகிறது. அவர் வந்து உடனே ஆப்போசிட்டில் சொல்லுவார், கலைஞ்சு போகலன்னா நான் வந்து லட்டி வச்சு அடிப்பேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், லட்டி வச்சு அடிப்பியோ, தட்டி வச்சு தடிப்பியோ, இல்லை கண்ணீர் போக போட்டு எங்களை கலைச்சிருவியோ அப்படின்னு அந்த ஸ்லாங்லாம் பேசுகிறோன்னா, அது ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் ஆகிப்போச்சு. இதை பற்றியே வந்து விக்ரம் சாரே ஒரு டிவியில் இன்டர்வியூ கொடுத்துருக்குறாரு. அந்த சீன் வந்து அந்த எஃபெக்டாக வர்றதுக்கு எனக்கு வந்து அந்த கவுண்டர் ஆர்டிஸ்ட் வந்து நல்லா பண்ணார், அதனால் வந்து அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி அவரே வந்து சொன்னார். அந்த ரெண்டாவது படத்துக்கு முடித்ததுக்கப்புறம் மூணாவது படம் பிதாமகன், பாலாசார் படம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சித்தி சீரியல் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சிவகுமார் சார் சீரியல், அண்ணாமலை ராதியா மேடமும் இவங்களும் பண்ணியிருக்கிறாங்க சிவகுமார் சாரும். அதில் வந்து சிஜே பாஸ்கர் டைரக்டர் வந்து, அப்போது சிவகுமார் சார் வந்து சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி தம்பி சூர்யா ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறாரு, ஒரு ஜெயிலர் கேரக்டர் வேணும், யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, டைரக்டர் சிஜே பாஸ்கர், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, சிவகுமார் சார் சொன்னார் அப்படின்னா பண்ணுறீங்களான்னாரு, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா. வந்தோடனே நீங்கள் இப்போ தம்பி வந்து செங்கல்பட்டில் ஷூட்டிங்கில் இருக்கார் சூர்யா சார், சூர்யா நீங்கள் அங்கே போங்க, நான் வந்து ஃபோனில் சொல்லிடுறேன், செங்கல்பட்டில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டார். அப்புறம் நான் உடனே அங்கே போனேன். அப்புறம் சூர்யா சாரை போய் பார்த்தேன். இப்போ அப்பா ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம டைரக்டரை பார்த்துடலாம், போய் சாப்பிட்டு வாங்க முதல்ல அப்படின்னா. அப்புறம் சூர்யா சார் போய் ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு விட்டு கூட போய் சாப்பிட சொன்னார். சாப்பிட்டுட்டு அப்புறம் சூர்யா சார் என்னை கூப்பிட்டு போகிறாரு பாலா சார்கிட்ட. பட் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, ராஜகிரண் சாருக்கு ஜெயிலர் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இந்த கழுத்தில் ஒரு நெக்லாம் போட்டு, அவருக்கு காஸ்டியூம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. இப்போ நான் யோசனை பண்ணேன், சரி இது நமக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்காது போல இருக்குது, சரி இருந்தாலும் இங்கே வெயிட் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடித்தோன்னா அப்புறம் அங்கே வந்து இவர் விக்ரம் சார் இருக்கார், நான் யாருன்னு கவனிக்கல, அந்த கெட்டப்பில் இருந்தார், எனக்கு யாருன்னே தெரில. அவர் விக்ரம் சாரு, பாலா சாரு, ராஜ்கிரண் மூணு பேர் இருக்கிறாங்க. அப்புறம் ராஜ்கிரண் சார்கிட்ட, சார் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் சார்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டாங்க. அப்புறம் சூர்யா சார் என்னை கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் நான் போய் சார் விஷ் பண்ணேன், பாலா சாரை சொன்னேன், என்ன பண்ணியிருக்கீங்கன்னாரு. இல்லை சார் நான் இந்த மாதிரி ரெண்டு படம் தான் நடிச்சிருக்கிறேன், அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன், இன்ஸ்டியூட்டில் படித்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா. பக்கத்தில் இவர் விக்ரம் சார், பாலா நல்லா பண்ணுவார் அவர் டைலாக், அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அவர் விக்ரம் சார், சார் சாரி சார் நான் உங்களை கவனிக்கவே இல்லை சார், நீங்கள் அங்கேருந்து வரும்போதே நான் பாலாட்ட சொல்லிட்டேன், இவர் நல்லா டைலாக் பேசுவார், நல்லா நடிப்பார்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, சரி நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க, முடியெல்லாம் ஷார்ட்டாக வெட்டிடுங்க, இந்த மாதிரி ஒரு ஜெயிலர் கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா. அப்புறம் பிதாமகனில் நிறைய எடுத்தாங்க, நான் நிறைய சீன் எடுத்தாங்க, நான் படத்தில் ரெண்டு சீனோ இல்லை மூணு சீனோ தான் வரும். பட் எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோதர கையில் தான் குட்டு. ஃபஸ்ட்டு படம் ரமணா வந்து முருகதாஸ் சார், ரெண்டாவது ஹரி சார், பாலா சார், இப்படியே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வரிசையாக பண்ண ஆரம்பித்தேன்.
என்னுடைய 16th படம் வந்து திருப்பாச்சி. ஓகே. திருப்பாச்சியில் அந்த ஆடு விடுற சீனில் அந்த சீனை மறக்கவே முடியாது. அது பயங்கர ரீச் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சது. அது வந்து சிவாஜி கார்டனில் ஷூட்டிங். அதில் வந்துட்டு அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே நமக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் மேனேஜர் வந்து கணேஷன் சொல்லிட்டு, அந்த தம்பி எங்கள் ஊருக்காரு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், தம்பி நிறையா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுற அவர் சூப்பர் அவுட் ஃபிலிம்ஸில் மேனேஜர், ஃபஸ்ட்டு ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் மேனேஜராக இருந்தார், அப்புறமா சூப்பர் அவுட் மேனேஜர். அந்த படம் சூப்பர் அவுட் படம்னாலும் அவர் என்னை டேரக்டர்கிட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார். அவர் அப்போ அந்த நாட்டாமை கேரக்டருக்கு அவர் கரெக்டாக இருப்பார். அப்போ நம்ம பெரிய அந்த மியூசியம்லாம் வச்சுருந்தோம், சிவாஜி கார்டன்லாம் ஷூட்டிங்கு. சம சீன் அது. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்தில தலைவர், எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், டேய் புடிச்சு கிட்டுங்கடா அப்படிங்க மாதிரி அந்த டயலாக். உங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் மீச அப்படின்னு வெளியே சொன்னாலும் உங்களோட குரல் இப்ப நான் கேட்கும் போது வேற லெவல்ல இருக்கு, ஒரு பிரமிப்பா இருக்கு இந்த குரலை கேட்கும் போது. அதுவுமே உங்களுக்கு பெரிய அடையாளம். கண்டிப்பா. இந்த மீசை இருக்கனால கிடைச்ச வாய்ப்புகள் வந்து நிறைய 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 இல்லாதனால இல்லாதனால நிறைய படங்கள் வந்து மிஸ் ஆயிடுச்சு. கேப்டனே நீ ஒரு நாள் திட்டினாரு, ஏன் இதே மாதிரி மீசையோட இருக்கிற, இந்த மாதிரி நீ மீசையோட இருந்தனா கடைசி வரைக்கும் உனக்கு போலீஸ் வேஷம் தான் கொடுப்பாங்க, வேற வேஷம் மாத்த மாட்டாங்கன்னு சொல்லி அவரு திட்டினாரு என்னைய. ஆமா, நானும் ஆரம்பத்துல அதே மாதிரிதான் போலீஸ் வேஷமா நிறைய பண்ணேன். அப்புறம் நம்மள வந்து அப்படியே ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்னாரு. பட் நமக்கு பயம், வேற மீசை எடுத்துட்டு அதுவும் கிடைக்காம போச்சுன்னா, அதனால எடுக்காம அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கு. சரி சார். சோ ஒரு சில நபர்களை பத்தி நான் கேக்குறேன், அவங்க கூட நீங்க பயணிச்சது அந்த படங்கள் நடிச்சதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆஸ்தான தலைவர் கேப்டன்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது கேப்டன் தான். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 34-35 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு நடிகருமே, மிகப்பெரிய நடிகர் ஹீரோலாம் வந்து என்னென்னா, இவரை வந்து இந்த சீனில் போடுங்க, இந்த கேரக்டரில் போடுங்கன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள தான் பண்ணுவாங்க. பட் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கேப்டன் வந்து பார்த்துட்டாரு, அவருக்கு பிடிச்சிச்சு, நல்லா பண்ணுவாருன்னா அவர் சஜஸ்ட் பண்ணுவார். எனக்கெல்லாம் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் நிறைய படங்கள் வந்து கேப்டன் கேப்டன் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு, சொல்லிடுவார் அவரை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல மனிதர் எனக்கு. நான் 35 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கேப்டன் தான். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார், அஜித் சார். ஆமாம், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தெரியாமல் நிறைய உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அஜித் சார்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாரு, அதே மாதிரி ரஜினி சாரும் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ கேப்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷூட்டிங் போயிருந்தோம், நாங்கள் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் சார் டைரக்ஷனு, காரைக்குடியில் ஷூட்டிங். அப்போது ஒரு 130 பேர் இருப்போம் யூனிட்டில். அவர் முதல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, ப்ரொடக்ஷனில் வந்து சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அப்புறம் மதியம் 1:30 பிரேக் விட்டாங்க. அவர் கம்பெனி காஸ்டியூமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லுங்கி ஒரு பனியன் முண்டா பனியன் ஒன்று போட்டு எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வச்சார். அந்த வீடு பெரிய வீடு, கீழே வந்து எல்லாரையுமே உட்கார வச்சார். 130 பேர், ஈவன் டைரக்டர் விக்ரமன் சார், ஹீரோயின் மீனா மேடம், அதில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, சண்முகராஜன் சார் ஒரு ஆர்டிஸ்ட்டு, பெங்களூர் சம்பத் சார் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு 7-8 ஆர்டிஸ்ட் இருக்கும். எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வச்சு எல்லாருக்குமே அவர் பரிமாறினாருங்க. அப்பா, அவ்வளோ பேருக்கும், அவர் அவர் கூட சேர்ந்தவங்க அவர் எல்லாருமே 130 பேருக்கும் சாப்பாட்டில் என்னென்ன வகை உண்டோ அவ்வளவு சாப்பாடு, காடை பிரியாணி, சாரி வான்கோழி பிரியாணி, காடை கௌதாரி, சிக்கன், மட்டன், மீன், எல்லாம் கம்ப்ளீட்டாக அவர் எல்லாருக்கும் பரிமாறிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அவர் சாப்பிட்டார். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் யாருமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேப்டனை வந்து உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ தெரிஞ்சப்போ, ஒரு கட்டத்தில் கேப்டனை வந்து இந்த சோசியல் மீடியா ஆன்லைன்லாம் வந்து கொஞ்சம் ட்ரால் பண்ணுறது, கண்டிப்பாக கலாய்க்கிறது, அவர் பேசுகிற ஸ்லாங்குக்கு திட்டுறது, இந்த மாதிரிலாம் இந்த சின்ன சின்ன மீம்ஸ் பண்ணுறவங்க, அவரை பற்றி தெரியாதவங்கலாம் பண்ணும்போது, இவர் கடந்து வந்தப்போ எத்தனை பேர் வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கோபம்லாம் வந்திருக்கா சார்? சார், நிச்சயமாக கோபம் வந்து சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பாக நினைக்கக்கூடாது, மீடியாக்காரங்களும் சரி பத்திரிகைக்காரங்களும் சரி, இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு போனதுக்கு முக்கால்வாசி காரணம் இவங்க தான். இந்த
இந்த அளவுக்கு அவரை வந்து ட்ராபேக் பண்ணி இந்த மாதிரி ட்ரால் பண்ணி இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டாங்கன்னா இந்த மீடியா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆனால் அந்த மீடியாக்காரங்களுக்கே அவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு, இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த டைம் நமக்கு வந்து கோபம் வரும், ஆனால் நம்ம கோபத்தை எப்படி காட்ட முடியும்? ஏன்னா நம்மளும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அதனால பாதிப்புகளில் வரும், அதனால கோபங்கள் வரும், நம்ம அடக்கிக்க வேண்டியதுதான். ஒரு கேப்டனோட ரசிகரா அவரு பார்த்து வியந்த ஒரு மனிதனா நான் கேட்கணும் ஆசைப்படுறேன், அவருக்கு என்ன ஆச்சு, சரியாயிருவாரா, வருவாரா திரும்பி? சார், நாங்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். இப்போ நான் இப்போ 1st பார்த்தேன், ஒரு நியூ இயர் அன்னைக்கு போய் பார்த்தேன், நல்லா இருக்காரு. எல்லாருடைய ஆசையும் அவர் வந்து திரும்ப வரணும், அதே மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பட் வரணும், அது ஆண்டவன் கையில் இருக்கு. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் அப்படின்னா நீங்களே சொன்னீங்க ரஜினி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி சார் கூட பயணிச்சது இப்போ ஒரு அண்ணாத்த கூட அண்ணாத்தில் ஒரு இப்போ சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பேன். அது அவங்க தங்கச்சி கீர்த்தி சுரேஷுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்கலாம். அது நல்ல நல்ல சீன், ஒரு காமெடியான சீன், ஒரு நல்ல சீன். அது நான் கிட்டத்தட்ட ஒரு 13 பிறகு ரஜினி சார் காம்பினேஷனில் நடித்தேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிவாஜி சிவாஜியில் வந்து அந்த ஓப்பனிங்கில் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு காரில் அம்பாசிடர் காரில் நான் கூப்பிட்டு வருவேன். அப்போ நானும் சாரும் கிட்டத்தட்ட ஒரு 3 மேலே அந்த காரில் உட்காந்துருந்தோம். ஓகே ஓகே. அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நாங்கள்லாம் உங்கள் படத்தை வந்து காலேஜில் படிக்கும்போது தளபதியெலாம் வந்துட்டு நான் போலீஸில் அடி வாங்கி டிக்கெட்லாம் வாங்கி பார்த்தோம் சார். நான் அப்படிப்பட்டது உங்களோட நாங்கள் நடிக்கிறது ரொம்ப பெரிய காட் கிஃப்ட் சார். அதுவும் ஓப்பனிங்கில் வந்து வரதான் ஐயோ எனக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நீங்கள் டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு பிறகு ஷார்ட்டு முடிஞ்சோடனே காரை விட்டு இறங்கி அவருக்கு வந்து ஒரு சேர் போட்டாங்க. சரி சார். ப்ரொடக்ஷனில் வந்து ஓடி வந்து சேர் போட்டாங்க. அவர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு கூப்பிட்டாங்க, வாங்க, நான் மட்டும் நடிகர் கிடையாது, அவரும் நடிகர், சரி அவருக்கு ஒரு சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. அந்த சேரை வந்து வர்ற வரைக்கும் அவரும் நின்றுட்டு இருக்காரு. அந்த சேரை போட்டதுக்கப்புறம் என்னைய உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அவர் உட்கார். ஸோ அதனால தான் அவர் இன்னை வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த 13 அப்புறம் நான் திரும்ப வந்து நான் அண்ணாத்தே படத்தில் சாரை நான் பீட் பண்ணுறேன். அன்னைக்கு நான் எப்படி ரஜினி சாரை பார்த்தனோ அதே மாதிரி தான் இந்த 13 அப்புறம் நம்ம வந்து பார்க்குறோம். பட் இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தாலே அவங்க வர்ற வரத்தை தாங்க முடியலைங்க. அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். எங்களுக்காக ஒரே ஒரு ஆசை, என்னோட ஆசை, நான் திருநெல்வேலி ஸ்லாங் ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு ஆளை வச்சுட்டு அந்த வட்டார மொழியில் இருக்கிற ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை, நீங்கள் ஏதாவது பேசுறத ஒரு ஒரு வாட்டி எங்களுக்காக பேசி காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏலே பஸ் நிக்கா, இன்னும் நேரம் ஆகுதுலால, இல்லை சீக்கிரமால. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெரிந்த முகம், ஆனால் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த போலீஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை சீக்கிரம் தமிழில் ஒரு உருவாக்குங்க, தயாரிங்க, நடிங்க. நிச்சயமா. அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா, அப்புறம் உங்களோட பணியை தொடர்ந்து இந்த திரைத்துறைக்கு வந்து எல்லா தரப்பு மொழி சினிமாலையும் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் சரி, இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல் இதயங்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.